மாவட்டத்திலே தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக இதுவரை 2228 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக 10 பிரிவு சிலர் பிரிவுகளிலிருந்து எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பெரும்பாலான குடும்பங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்கும் மற்றும் இடம்பெறாதவர்களுக்கும் உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இன்னும் தொடர்ந்து மழை பெய்யுமாக இருந்தால் மேலும் பல குடும்பங்கள் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக வேலணையில் 41 குடும்பங்களும், யாழ்ப்பாணத்தில் 961 குடும்பங்களும், நல்லூரில் 85 குடும்பங்களும், கோப்பாய் பிரிவில் 52 குடும்பங்களும், சண்டிலிப்பாய் பிரிவில் 95 குடும்பங்களும், உடுவில் பிரிவில் 365 குடும்பங்களும், தெளிப்பளை பிரிவில் 108 குடும்பங்களும், சாவாச்சேரி பிரிவில் 330 குடும்பங்களும், கரவட்டியில் 56 குடும்பங்களும், பிரத்துத்துறையில் 135 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக மொத்தமாக 2128 குடும்பங்களைச் சேர்ந்த 8483 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தங்களுடைய சொந்த இடங்களிலிருந்து இடம்பெற வேண்டிய ஏற்படமாக இருந்தால் அவர்கள் பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்படும். இடம்பெறாதவர்கள் அதுக்குள்ளே சமைப்பதற்கு அதில் பிரச்சனையாக இருந்தால் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தவர்கள், பள்ளமான இடங்களில் இருந்தவர்கள் அவதானமாக இருக்கும்படியும் மற்றும் அவர்கள் ஏற்கனவே பிரதி செயலர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க, நாங்கள் அண்மையிலே எல்லா பிரதி செயலர்களையும் அழைத்து எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ குழுவையும் கூட்டி அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்வதற்காக நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அந்த வகையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அந்த அவர்களை ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இடங்க பொதுமக்களில் இடம்பெற வேண்டுமா இருந்தால் அவர்களை சேர்ப்பதற்கு நடவடிக்கை பிரிவு செயலர்கள் எடுப்பார்கள். நாங்கள் டெய்லியாக இத்தனை வருஷமாக இருக்கோம், இந்த ஒரு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. இப்போ தண்ணிக்கு நிற்கிறோம், புள்ள குடியிலையும் வச்சு கொண்டு என்னென்னு இருக்கிறது. நாங்கள் இதான் வருத்தம் விளக்கும் ஏதாவது நடக்கவில்ல, இதான் வருத்தம் நாங்கள் மிதக்கிறோம் கிடந்து ஒருத்தரும் பார்க்குறதாகவும் இல்லை. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒஸ்மோனியா கல்லூரியில் நாங்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அப்போ பாதிக்கப்பட்டவர்களை ஒஸ்மோனியா கல்லூரிக்கு போகத்தியாச்சு. அங்கே போனால் அவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் ஏதோ வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்ய முடியும். அதாவது அவர்கள் அங்கே போனால் தான் நாங்கள் இத்தனை பேர் போனவை கொண்டவை என்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு நாங்கள் பிடிக்க தோகம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இங்கே வருடாவிடம் அதாவது குடியிருப்புக்கேற்ற காணிகளோ நிலங்களோ இல்லாத பட்சத்தில் இந்த வயல் காணிகளை நாங்கள் வேண்டி எங்களுக்கு எங்களோட தகுதிக்கேற்றளவு எங்களோட வசதிக்கேற்றளவு சிறு குடிசைகளை அமைத்து கொண்டும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடுகளிலேயும் தங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் வருடா வருடம் இந்த மழையால் இப்படியாப்பட்ட வெள்ளச்சேதங்களும் இடம்பெயர்வுகளும் நடக்கிறது. இவர்கள் கவனித்து போட்டு அந்த நேரம் வந்து ஏதோ புல்லு போட்ட மாதிரி ஏதாவது சாப்பாட்டுக்கு கொடுத்து போட்டு போகிறதே தவிர தொடர்ச்சியாக இந்த நிலையை மாற்றுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் அரசாங்கம் எடுக்கவில்லை, வேறு எந்த ஸ்தாபனங்களும் எடுக்கவில்லை.